கைஸ் இப்போ இந்த ட்ராமா உடைய கண்டினியூஷன் பார்க்கலாம். ஸோ நம்ம ஹீரோவோட வீட்டில் வந்து அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வெளியில் வராலையா, அப்போ அங்கே யாரையோ பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறான்னு சொல்லி போன எபிசோடில் பார்த்தோம்ல. ஸோ அது யாருன்னு பார்த்தோன்னா நம்ம ஹீரோவோட குட்டி தம்பி தான். என்னடா பார்த்து பல வருஷம் ஆச்சு, நீ ரொம்ப சீக்கிரமாக வளர்ந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்க, அவனும் நீ எப்பவும் போல எங்கள் அண்ணனுக்கு பின்னாடி தான் செகண்ட் பிளேஸில் வந்துட்டுருக்கே அப்படின்னு உடனே, உங்கள் அண்ணனும் நானும் ஒரே ஸ்கூலில் இருக்கிற வரைக்கும் நான் செகண்ட் பிளேஸே இருந்துட வேண்டியதான் போல, அவனும் ஸ்கூல் மாதிரி போய் தொடக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி அங்கே பேசிகிட்டு இருக்க, அப்போ தான் ஹீரோவோட அம்மாவும் வந்து அவனை டின்னருக்கு இருந்துட்டு போக சொல்ல, நம்ம ஹீரோவும் என்னை விட நீ மிந்திட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரணும்னா வீட்டுக்கு போய் மரியாதை படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அவனை டைவெர்ட் பண்ணி அனுப்பி விட்டுடுறான். அதுக்கப்புறம் அவனும் நம்ம ஹீரோயினுக்கு அவன் கேட்டுக்கிட்ட மாதிரி வந்துட்டு பேசிக்ஸ்லேருந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி ஒன்று ஒன்றா வந்துட்டு சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஆரம்பிச்சுட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்க சமயம் நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் டம்பாக இருக்கிறதுனால எதுனாலுமே கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக டைம் எடுத்துகிட்ருக்க, நம்ம ஹீரோவும் ஆரம்பத்தில் கொஞ்சம் கடுப்பாக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணுமே வாக்கு கொடுத்துட்டோமேனு சொல்லி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அப்படியே தூங்கியும் போயிடுறான். அவனை பார்த்து ரசிச்சுட்டு இருக்க நம்ம ஹீரோயினும், ஆக்சுவலாக நான் அவனை ரொம்ப டயர்ட் பண்ணிட்டேன் போல், அவன்கிட்ட நிறையா ஹெல்ப் கேட்குறேன்னா அவனுடைய லைஃப்பை நான் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணுறோம் என்னமோ அப்படின்லாம் சொல்லி கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணிக்கிட்டு, அவன் தூங்குற சமயம் தான் அவனை கொஞ்சம் அட்மையர் பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்லிட்டு அவனை லைட்டாக தொட்டெல்லாம் பார்த்துட்ருக்கா. என்னோட க்ரஷ் தான் நீ, உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணப்போ என்னை எவ்வளோ கேவலப்படுத்துகிறேன், ஆனாலும் என்னால் ஒன்று மறக்க முடியல அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கா. அப்போ தான் அவங்க அம்மாவும் அவங்களுக்காக வந்து ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா படுத்து தூங்குறத பார்த்துட்டு அப்படியே ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டு செலிப்ரிட்டிஸை ஷிப் பண்ணுற மாதிரி அவங்க பையனையும் நம்ம ஹீரோயினையும் ஒன்றா ஷிப் பண்ணிவிட்டு அலைஞ்சிட்ருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தோன்னா அடுத்த சில நாட்கள்லேயே எக்ஸாம் வந்துடுது. ஸோ அந்த எக்ஸாமில் நம்ம ஹீரோயினும் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட எஃபர்ட்டெல்லாம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஸ்டின் பேப்பர் வாங்கி மாங்கு மங்குன்னு எழுதிட்டுருக்கா. பக்க பக்கமாக எழுதி முடிச்சுட்டு அவளும் எக்ஸாம் ஈஸியாக தான் இருந்துச்சு அப்படின்னு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு, நான் அவங்க எல்லாரையும் ட்ரீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. அவங்க எல்லோரும் கிளாஸ்க்கு வெளியில் வர சமயத்தில் தான் ஹீரோவும் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு வர நம்ம ஜின் இருக்கான் இல்லையா, அவனும் ஓடிப்போ ஹீரோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட சட்டையை பிடிச்சிக்கிட்டு நம்ம ஹீரோயினை அவனோட வீட்டில் வந்து வேலை படுத்தி குடும்பப்படுத்துகிறானே அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் நஜத்தில் அதை சொல்லிட்டா அவன் எங்கே நம்ம ஹீரோயினுக்கு நிறைய வேலை கொடுத்து சாவடிப்பானோ அப்படின்னு தப்பாக நினச்சிட்டு இருக்கான். அவனும் உனக்கு என்ன சாப்பிட வேணும், நாங்களாம் அவுட்டிங் போகிறோம், நீயும் எங்களோட வரியா, ஸ்நாக்ஸ் பார்க்கு, நீ கேட்குறதெல்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு, உனக்கு தான் என்னை பிடிக்கவே பிடிக்காது, எதுக்கு இப்போ ஐஸ் வச்சுட்ருக்க, ஓ ஹீரோயினோட நான் பெட் பண்ணதை வந்து பேசிகிட்டு இருக்கியா, அவள் மட்டும் இந்த டாப் 100 வரலனா எங்கள் கிளாஸ் ரூமை க்ளீன் பண்ணணும்னு சொன்னேன், அதுக்காகத்தான் இப்போ அவளுக்காக ஐஸ் வச்சுக்கிட்டு இந்த பெட்டில் அவள் தோத்தாலும் நான் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறியா, சத்தியமாக அவன் பருப்பெல்லாம் என்கிட்ட வேகாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக, ஜின்னுக்கோ அந்த ஃப்ரெண்டு மேலே செம காண்டி ஏறுது, அவனை அடிக்கிறதுக்காக போன நம்ம ஹீரோயின் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அவனை ஸ்டாப் பண்ணுறாங்க. அப்போ அவனும் நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்கிற பேச்செல்லாம் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்த சில நாளில் பார்த்தோன்னா எக்ஸாமுடைய ரிசல்ட்டும் வந்துடுது. அதில் அந்த டாப் 100 இருக்கக்கூடியவங்க பேரெல்லாம் வந்துட்டு எழுதி வைக்க நம்ம ஹீரோவும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் தான் இன்னும் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோனுக்கும் சந்தோஷமாக இருந்துட்டுருக்கு. நல்ல வேலை என்னோட ஸ்டடீஸ் அவனால் பாதிக்கடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோ அங்கே வரதை பார்த்துட்டு அவனுக்கு போய் விஷஸ் கொடுத்துட்ருக்கா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்ததுக்காக. அவனும் கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு அவளுக்கு சொல்லிட்டு கிளம்ப, அவளும் என்ன வாழ்த்து சொல்கிறான் அவன் இப்போ உள்ளே என்ட்ரு ஆகிட்டேனா என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டுருக்கா. இந்த பக்கம் ஹீரோ அந்த பக்கமாக வரதை பார்க்கக்கூடிய அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டோ, நீ எப்போவுமே இந்த போர்டில் செக் பண்ண மாட்டேயே நம்பர் ஒன்னு சொல்லிட்டு தும்புற அலைவை, இப்போ என்ன செக் பண்ணுற அப்படிங்கவும், நான் எதார்த்தமாக இந்த பக்கம் வந்தேன் அதனால் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் அதுக்கப்புறம் ஆசையாக வந்து பார்க்குறா, பார்த்தா 100th கூட அவள் இல்லை. அப்செட்டாக இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் தான் நோட்டீஸ் போர்டை செக் பண்ணி முடிச்சுட்டு ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்டோ அவளை வந்துட்டு டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறான். என்ன நான் சொன்ன மாதிரி பேட்டில் தோற்று போயிட்டல, இப்போ நீ நம்ம எல்லா கிளாஸையும் நீ தான் க்ளீன் பண்ணணும், அதில் முதல்ல எங்கள் கிளாஸ்லேருந்து ஆரம்பி, ஏன்னா பெட்டு வச்சது நான் தந்தேன், ஸோ எங்கள் கிளாஸை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கடைசி அவங்க கிளாஸ் க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவளை கையோடு எடுத்துகிட்டு போய் அவங்க கிளாஸை க்ளீன் பண்ணுறதுக்காகலாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவள் இந்த மாதிரி வேலை ஏவிட்டுருக்கிறத மற்ற பசங்க பார்த்துட்ருக்காங்க, யாரும் எதுவும் தட்டி கேட்கல, எல்லாருமே அவள் பெட்டை திக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவளை மட்ட தட்டி தான் பேசிகிட்ருக்காங்க. நம்ம ஹீரோவும் அங்கே தான் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கான், ஆனால் அவனுக்கு எதுவும் பிடிக்காம இருந்துட்டுருக்கு. அப்போ தான் ஜின்னும் அவனுடைய கொஞ்சம் கிளாஸ்மேட்ஸும் அங்கே வராங்க. நம்ம ஹீரோயின் இந்த போட்டியில் தோற்று போகலை, வேறு யாரோ வேறுமே நோட்டீஸ் போர்டில் அவளுடைய பேரை எடுத்துட்டு அந்த இடத்துல வேறு பேரை ஒட்டியிருக்காங்க. இது நான் அங்கே இருந்தப்போ தான் ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோக்கும் இந்த விஷயத்தில் ஜின் இன்டர்ஃபியர் ஆகிறது கொஞ்சம் பிடிக்காமல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அங்கேருந்து ஜின்னும் நம்ம ஹீரோனை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே கிளம்பி போயிட, ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கோ வந்துட்டு முகத்தை எங்கே கொண்டு போய் வைக்கிறதே தெரியாமல் கோவத்தில் ஒன்று கத்திட்டு இருக்கான். ஹீரோயின் இருக்கிறது ஒரு டம் கிளாஸ் இல்லையா, அதாவது கம்மி ரேங்க்ஸ் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய கிளாஸ். ஸோ அந்த கிளாஸ்லேருந்து யாருமே இது வரைக்கும் டாப் 100 வந்ததே கிடையாது இத்தனை வருஷத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய டீச்சர் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லையும் எல்லாருமே அவளை பயங்கரமாக வந்துட்டு தூக்கி வச்சுட்டு கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒருத்த போயிட்டாலே நம்ம கிளாஸ் மானம் வந்துட்டு தாக்க பிடிச்சிட்டோம் அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்டு இருக்கிறத அங்கே எதர்ச்சியாக வரக்கூடிய நம்ம ஹீரோவும் கேட்டுட்ருக்கான். ஸோ அவனும் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு தனியாக சிக்னல் காட்டி வெளியில் கூப்பிட, அவளும் வரா, வந்த உடனே அவன் கையை நிற்றான். அவளும் அவன் விஷ் பண்ணுறதுக்காக தான் கேட்குறான்னு சொல்லிட்டு கையை நிற்றா. உன் கையெல்லாம் அவன் கேட்டான், முதல்ல என்னோடய ஃபோட்டோவை வச்சு பிளாக்மெயில் பண்ணலாம், அதை கொடு அப்படிங்கவும் அவளும் அதை எடுத்து கொடுக்குறா. கொடுத்துட்டு அதுக்கப்புறம், நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க, உனக்காக
தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவனும் உன்னோட ஹார்ட் ஒர்க்னால தான் நீ ரேங்க் வாங்கின, அதனால் எனக்கு நீ தேங்க் பண்ணணும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். இல்லை இல்லை, உன்னோட டயத்தை எல்லாத்தையும் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணலையா, எனக்கு எவ்வளோ ஸ்லோன்றது எனக்கே தெரியும், அப்படி இருந்து எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால தான் அவனை தேங்க் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லி பேசிட்டுருக்கா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பக்கியோ ஃபோட்டோ எடுத்து ஸ்கூல் ஃபோரமில் போட்டுடுறா. ஸோ ஸ்கூலில் எல்லாருமே வந்துட்டு இவங்களை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஹீரோ ஹீரோயினை வந்துட்டு எல்லாருக்கும் முன்னாடி ரிஜெக்ட் பண்ணா, அப்படி இருக்கிற சமயத்தில் இவங்க ரெண்டு பேரும் சீக்ரெட்டாக என்ன பேசுவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அத்தனை பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு வரக்கூடிய நம்ம ஹீரோயினும் அந்த ஃபாரம்லேயே இந்த மாதிரி கம்மி ரேங்க்ல இருந்து நம்ம ஹீரோயின் இப்படி டாப் 100 வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவளுக்கு விஷ் பண்ணி எல்லாம் போட்டுருக்கிறத வாசிச்சு சந்தோஷப்பட்டு இருக்க ஹீரோட அம்மாவும் என்ன பார்த்துட்டுருக்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவளும் அதை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. இந்த ஃபோரமில் ஸ்கூலில் இருக்கக்கூடிய காசப் எல்லாமே வெளியில் வரும், ஸோ இதை வந்து பார்த்தாலே போதும் ஸ்கூலில் நடக்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்ல, அதுக்கு அவங்க அம்மாவும் அதில் எப்படி என்டர் ஆகணும் அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்ருக்க. அதுக்கு ஸ்டூடெண்ட் ஐடி தேவை அப்படின்னு சொல்கிறா அவளும். அத்தனை நாள் பார்த்தோன்னா அவள் கிளாஸ்க்கு வந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய ஜின்னும் அவளை வந்து டார்கெட் பண்ணிகிட்ருக்கான். நீ எங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன்னு கேட்க அவளை அதை மழுப்பிட்டுருக்கா. நீ அந்த ஹீரோட ஃப்ரெண்டு வீட்டில் தானே ஒர்க் பண்ணிகிட்ருக்க, அங்கே வேலைக்காரியாக இருக்கிறதுனால தானே எங்கள் யாரையும் அவங்களை கூட்டிகிட்டு போகல அப்படின்லாம் சொல்ல, அவளும் உன்னோட இமேஜினேஷன் என்ன கண்ணாப்பினால் போயிட்டுருக்குன்னு சொல்கிறா. இல்லை நான் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்த அன்றைக்கி நான் பார்த்தேன் அப்படின்ன உடனே, நீ சொல்கிறது எதுவுமே உண்மை கிடையாது, நான் சொல்கிறத மட்டும் கேளு, நான் நிஜமாக அவங்க வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறா. அவளுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அவளை டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவள் எங்கே தங்கியிருக்கான்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த ஸ்கூல் ஃபோரமில் ஒரு ஃபோட்டோவும் வருது. பார்த்தா நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் ஒன்னா படிக்கிறது, அதுக்கப்புறம் ஒன்னா தூங்கி போகிறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. ஸோ ஹீரோவோட அம்மா வேலை தான் இது. இதை பார்த்த உடனே அத்தனை பேர் ஷாக் ஆகுறாங்க. ஜின்னுக்கும் செம கோவம் வருது. அவனை நம்ம ஹீரோனை பார்த்து, நீயும் அவனும் ஒன்னா ஒரே வீட்டில் டிப் பண்ணுறீங்களா அப்படின்ன உடனே அவளும் சரி இதுக்கு மேலே தப்பிக்க முடியாதுன்னு விளக்கம் கொடுக்குறா. அப்பாவும் என்னோட அப்பாவும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடு இப்படி ஆனதுக்கப்புறமா அவங்க இன்வைட் பண்ணாங்க. ஸோ அங்கே தான் போய் ஸ்டே பண்ணிட்டுருக்கோம். ஹீரோ இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னதுனால தான் நான் யார்கிட்டையுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஜின்னும் நீங்கள் தங்கியிருக்கிறதுக்கு பதிலாக அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வீட்டில் வேலைக்காரியாகவே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் மாத்திரம் ரெண்டு பேருமே அவளை பிட்ரே பண்ணிட்டு தான் அவங்க வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்க. நம்ம ஹீரோயினும் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறதுனே தெரியாமல் இருந்துட்டுருக்காங்க. அப்போ அவளோ ஹீரோ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணா, அதனால தான் என்னால் இந்த ரேங்க் வாங்க முடிஞ்சது அப்படின்லாம் சொல்லிட்டுருக்க. அவங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ அங்கே வரான். ஹீரோயினோட பேரை சொல்லி அவங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். அவளும் என்னமோ ஆசையாக பேச போகிறான் போலன்னு சொல்லிட்டு போகிறான். போனால் அவனும் என்னோட ப்ரைவசி எல்லாத்தையுமே நீ இந்த மாதிரி வந்துட்டு ரூன் பண்ணிட்டு இருக்கேன், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் நம்ம ரெண்டு பேர் லீவ் பண்ணுறதோ தெரியக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் நீ என்னை பற்றி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து இந்த மாதிரி ஃபோரமில் போட்டுனியோ அது நான் ஏதோ பண்ணல, உங்கள் அம்மா தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அவளும் சொல்கிறா. சும்மா எங்கள் அம்மாவை சாக்கு சொல்லாத, நீ என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் எல்லாமே டிசாஸ்டராக இருக்குது அப்படின்னு திட்டான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவள் எழுதியிருக்கக்கூடிய லவ் லெட்டரை திரும்ப எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறா. ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் முன்னாடி ரிஜெக்ட் பண்ணான். அதுக்கப்புறம் என்னை பார்க்கும் போதெல்லாம் என்ன ஸ்டூப்பிடு டம்புன்னு சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கப்படுத்துகிறான். அவனோட தம்பிக்கும் என்னை டம்பான பர்சனாக தான் வந்துட்டு அறிமுகப்படுத்தி வச்சான். அப்படியெல்லாம் அவன் ஹர்ட் பண்ணதுக்கப்புறமும் நான் எதுக்காக இன்னும் அவனை லவ் பண்ணிட்டுருக்கேன், என்னால் ஏன் அவனை மறக்க முடியல அப்படின்லாம் சொல்லி தனக்கு தானே புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டே தூங்கி போயிடுறா. நம்ம ஹீரோ படிக்கிறதுக்காக அங்கே வரான். பார்த்தா அவள் தூங்கிட்டுருக்கா. ஸோ சைலண்ட்டாக அவனும் வந்து அவனுக்க அங்கே டேபிளில் இருக்கக்கூடிய அவள் எழுதியிருக்கக்கூடிய லவ் லெட்டர் எடுத்து படிக்கிறான். 2 முன்னாடி நான் உன்னை ஒரு ஸ்டேஜில் தான் பார்த்தேன், அந்த ஸ்டேஜில் நீ ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்த அந்த நிமிஷத்துலேருந்தே நான் உன்னை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். நம்ம ரெண்டு பேருக்குள்ள காமனாக எதுவுமே கிடையாது, நம்ம ரெண்டு பேரும் எதுவுமே பேசிக்கிட்டதும் கிடையாது, ஆனால் எனக்கு உன் மேலே இருக்க லவ் மட்டும் அதிகமாகிட்டே தான் போகுது. இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், நேரில் சொல்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை, அதனால தான் இந்த லெட்டரை எழுதியிருக்கேன், நான் உன்னை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்குது. அதை நம்ம ஹீரோ வாசிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அந்த லெட்டரையும் வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா கிளம்புற சமயம் பார்த்தோன்னா வெளியில் ஜின் வந்து நின்றுட்டுருக்கான். நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த ஹீரோ வந்துட்டு பார்க்கறதுக்கு வந்து நல்லவ மாதிரி இருக்கலாம், ஆனால் அவனும் ஒரு மனுஷன் தானே, எப்போ பீஸ்டாக மாறிட்டானா அதனால் அவனை ப்ரொடெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்லாம் சொல்கிறவனும். ஹீரோவை பார்த்தா உனக்கு ஒரே ஒரு லவ் லெட்டர் தான் எழுதிருக்கா, நீ ரிஜெக்ட் பண்ணிட்டான், ஆனால் எனக்கு எத்தனை லவ் லெட்டர் எழுதியிருக்காப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷீட்டை காட்டுறான். பார்த்தா நம்ம ஹீரோயினும் நான் உனக்கு எழுதுனேனா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அதை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்க, கிளாஸ் டயத்தில் அவங்க ரெண்டு பேரும் நோட்ஸ் பரிமாறியிருக்காங்க. அதாவது அவ்வளோ எனக்கு போர் அடிக்குது, நம்ம ட்ரிங்க்ஸ்க்காக என்ன சாப்பிட்லாம், லஞ்ச் அப்போ என்ன சாப்பிட்லாம், இல்லை வந்து ஏதாவது எடுத்துகிட்டு வர மறந்துட்டா அதுக்கு கடன் கேட்குறது அந்த மாதிரிலாம் எழுதியிருக்கிறத தான் இவன் லவ் லெட்டர்னு சொல்லி எடுத்து வைத்து வச்சுட்டு இருந்திருக்கான். ஹீரோவை பார்க்கக்கூடிய ஜின்னும் நீ ரொம்ப வந்துட்டு தனவட்டாக அலைஞ்சிட்டு இருக்கவன், தனவட்டெல்லாம் இன்றைக்கே அடிக்கிறேன் பாரு, நான் ஒரு குக்கிங் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன், அதில் வின் பண்ணதுக்கப்புறமா அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு தனியாக வந்துட்டுருக்கா. அந்த சமயம் பார்த்தோன்னா அங்கே ஒருத்தர் சேரிட்டிக்காக பேனாக விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணவே வேணான்னு சொல்கிற அவளை விடாமல் பிடிச்சி எடுத்து அதில் எப்படியாவது அவள் தலையில் கட்டணும்னு சொல்லி டார்கெட் பண்ணிட்டுருக்கான். ஜின் வந்து தட்டி கேட்குறான். அப்போ இவனும் வந்துட்டு எப்படியோ கதை கட்டுக்கதெல்லாம் சொல்லி போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுடுறான். ஸோ ஜின் இப்போ போலீஸோட டீல் பண்ணிகிட்ருக்க. அந்த பக்கமாக வரக்கூடிய நம்ம ஹீரோவும் சட்டம்லாம் சொல்லி இந்த சட்டத்துக்கு கீழே நீ அவளை ஸ்ட்ரகிள் பண்ண வைக்கிற அப்படின்னா ஒன்று தான் வந்துட்டு போலீஸ் பிடிச்சிட்டு போவாங்க, நான் போலீஸ்க்கு கால் பண்ணுறேன்னு உடனே நம்ம ஹீரோனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவங்கிருந்து ஓட்டை எடுத்துடுறான். நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறம் அவளை தூக்கி விடுறதுக்காக கையெல்லாம் கொடுக்க அவளும் இவன் நிஜமாவே இந்த மாதிரி தான் இருந்துட்டுருக்கானா, இல்லை இந்த முறையும் கையை தொட விட மாட்டானான்னு யோசிச்சுக்கிட்டோம். இந்த ஸ்டார்ஸோடவே அவனோட கை மேலே கை வச்சு அப்படியே பிடிச்சி எழுந்திருக்கிறான். இவன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாரான் அப்படிங்கிற ஷாக்
ஷாக்லேருந்து அவளால் மீற முடியாமல் இருந்துட்டுருக்கு. அடுத்த சில நாளில் பார்த்தோன்னா சம்மர் வெக்கேஷனும் ஆரம்பிச்சிடுது. அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே அவங்க எல்லாரையும் தேங்க் பண்ணுறதுக்காக ஒரு டிஷ் குக் பண்ணுறா. அவங்க அப்பா தான் யூஸ்வலாக அங்கே குக் பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ அவள் டிஷ் பண்ணியிருக்கிறது என்னன்னு சொல்லி கேட்க அவளோ டோஃபுன்னு சொல்கிறாள். இந்த மாதிரி டோஃபுவே இவ்வளோ கேவலமாக வச்சுருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் கமெண்ட் பண்ணிகிட்ருக்க, நம்ம ஹீரோட தம்பியும் சத்தியமாக இவன் சமைச்ச சாப்பாடு அந்த சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஹீரோவோட அப்பா வந்துட்டு தைரியமாக எடுத்து சாப்பிட்றாரு. அது ரொம்ப கன்றாவியாக இருந்திருக்கு. அவரை கமெண்ட் பண்ணாமல் இருந்துடுறாரு. ஹீரோயினோட அப்பாவும் அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணிவிட்டு, ஐயோ இவ்வளோ கேவலமாக இதை போய் பண்ணியிருக்காளே, ஈஸியானதை கூட உனக்கு குக் பண்ண தெரில, என் பொண்ணெல்லாம் யார் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களோ, இவன் லைஃப் எப்படி ஆக போதோ அப்படின்னு அவர் புலம்ப ஆரம்பிக்க, அதுக்கு ஹீரோட அம்மாவும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவன் என் பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம், எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த வீடை வந்துட்டு நான் கம்ப்ளீட்டாக ரீமாடல் பண்ணிவிடுவேன், அவங்களுக்கு ப்ரைவசி இருக்கும், ஸோ அவங்களும் என் கூடவே லைஃப் லாங் ஸ்டே பண்ணுவாங்க, என் பையன் போனால் போட்டும், எனக்கு இவ்வளோ தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோட அப்பா அவங்க கூட இந்த விஷயத்தை நான் யோசிச்சு கூட பார்க்கலையே, இது நல்ல ஐடியாவாக இருக்குது, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து நம்ம ரிலேட்டிவ்ஸாக மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோயினோட அப்பாவும் உங்கள் எல்லாருக்கும் ஓகேனா எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நம்ம ஹீரோயினும் ஐயையோ என்ன நடக்க போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க, நம்ம ஹீரோவும் தீமா எனக்கு இதுக்கு உடன்பாடு கிடையாது, உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் என் மேலே திணிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் எனக்கு இதில் உடன்பாடு கிடையாது அப்படின்னு சொல்ல, ஹீரோட தம்பியும் இந்த மாதிரி முட்டாளெல்லாம் நான் அந்நியாக ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவும் உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத வெளியில் சொல்லலாம், ஆனால் அடுத்தவங்களை கட்டாயப்படுத்துறது ரொம்பவே தப்பானது, ஸோ உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அடுத்தவங்களை ஆட வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ தான் ஹீரோட அம்மாவும் நீங்கள் ரெண்டு பேரும் சம மேட்சாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன பிள்ளை பேசுகிறேன் அப்படின்ன உடனே, அதுக்கு நம்ம ஹீரோவும் இந்த உலகமே அழிஞ்சி இவன் ஒரே ஒருத்தி தான் பொண்ணாக இருக்கானா, அதுக்கப்புறம் இதை பற்றி யோசிப்போம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் எனக்கும் தான் உனக்கு பிடிக்காது, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ எதுக்கு எனக்கு லவ் லெட்டர் எழுதினேன், அதுலேயும் என்ன ரெண்டு வருஷமாக லவ் பண்ணிட்டுருக்கணும், பார்த்த உடனே அது ஒரு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்லாம் சொல்லி எழுதியிருந்தேன் அப்படின்னு சொல்லி அவளோட லவ் லெட்டரில் அவள் என்னெல்லாம் எழுதியிருந்தாலும் அதை அப்படியே ஒப்பிக்கிறான். ஸோ அந்த டேபிளில் இருக்கவங்க அத்தனை பேருமே அதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பாவும் இதெல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு, ஏமா நீ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுவியே, இந்த விஷயத்த ஏமா என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோயினும் ஏன்டா என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்க, என் லெட்டர் எதுக்காக வாசிச்சு, எதுக்கு எல்லாருக்கும் முன்னாடி மனப்பாடு பண்ணி வச்சு சொல்கிறேன் உடனே, நான் மனப்பாடெல்லாம் பண்ணல, எனக்கு ஃபோட்டோகிராஃபிக் மெமரி இருக்குது, ஒரு தடவை வாசிச்சோன்னு எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஸோ இவங்களுடைய கான்வர்சேஷனை கேட்கக்கூடிய அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஒரு சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் எம்பாரஸ்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் தான் ஜின் அவங்க வீட்டு ஜன்னல் வழியாக ஏறி குதிச்சு வரான். இன்னும் நம்ம ஹீரோனோட கிளாஸ்மேட் அப்படின்னு சொல்லி தனி எல்லாருக்கு முன்னாடி அறிமுகப்படுத்திக்கிட்டு, என்னையும் அவளையும் தான் எங்கள் கிளாஸில் கோல்டன் கப்பல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறான். அதனால் அவளும் ஹீரோவும் கல்யாணமே பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் என்னடா இல்லாத கட்டுக்கதையெல்லாம் ஆரம்பிச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோட அம்மாவுக்கும் செம ஷாக்காக இருந்துட்டுருக்கு. நிஜமாவே இவங்க ரெண்டு பேரும் கப்பலா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம ஹீரோவும் உடனே சடார்னு எந்திரிச்சு ஜின்னை பார்த்து, ஃபீலிங்ஸ் எல்லாருக்குமே மாறலாம் அப்படின்னு சொல்கிறான். ஏன்டா இத்தனால அவளை வெறுத்துட்டு தானடா இருந்த அப்படின்னு உடனே, இப்போ நான் அவளை வெறுக்கிறேன், நாளைக்கு நாளுமே எப்படி இருக்கும்னு யார் கண்டா, நாளைக்கே நான் அவளை விரும்ப ஆரம்பிச்சாலும் ஆரம்பிக்கலாம், அதனால எதுவுமே லைஃப்பில் கேரண்டி கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, பேரும் பேசுறது கேட்டு ஷாக்காக ஜின்னும் உனக்கு அவளை பிடிச்சிருக்காடா அப்படின்னு சொல்லி கேட்க, அது உண்மையோ இல்லையோ ஆனால் அவள் என்னத்தான் விரும்புறா, உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ தெம்பா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட, ஜின்னும் செம ஷாக்கில் இருந்துட்டு இருக்கான். ஹீரோட அம்மாவும் உடனே எந்திரிச்சு, வாப்பா வா நல்ல நேரத்தில் வந்திருக்க, நீ கண்டிப்பாக நீ சாப்பிட்டுட்டு தான் போகணும், என் பையன் மனசில் என்ன இருக்குங்கிறத நாங்கள் எல்லாருமே இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டோம், உனக்கு தான் நாங்கள் எல்லாருமே தேங்க் பண்ணணும், சாப்பிடாம இங்கேருந்து கிளம்பிடாத, கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு போ அப்படின்லாம் ஜின் கிட்ட சொல்லிட்டு இருக்க, அவனும் ஷாக்கில் வரைஞ்சி போயிட்டே இருக்கான். இத்தனை நாள் வந்துட்டு ஹீரோயின் இவன் மட்டும் தான் லவ் பண்ணா, இப்போ ஒருத்தனோட கம்ப்ளீட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கெல்லாம் ஸ்கூல் வந்து இப்போ லீவில் இருந்துட்டுருக்கு, ஸோ வெக்கேஷனில் இருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் தான் அந்த வெக்கேஷன்லேயும் பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் வந்துட்டு வெக்கேஷன் போகலான்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பா ஹீரோயினோட அப்பான் ரெண்டு பேர் கிளம்பி போகிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோட அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு கால் வருது. அவங்கள பார்த்துட்டு தொடர்ந்து பேசுகிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் என்னாச்சு கேட்க, அவங்க அம்மா ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்கிறவங்களோ, நீயும் என் பெரிய பையனும் வீட்டை இருந்து வீட்டை பார்த்துக்கோங்க, நான் என் குட்டி பையனை கூப்பிட்டுட்டு அங்கே கிளம்பி போகிறேன், கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேரும் கண்டிப்பாக வீட்டை மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போக, அவ்வளோ எனது தனியாக இருக்கணுமா அப்படி அவனுக்கு என்ன பிடிக்காது அப்படின்னு சொல்கிறா. இல்லை நீங்கள் இருந்து தான் ஆகணும் இப்போ கட்டாயத்தில், அதனால என்னால் வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனை மட்டும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் உட்காந்துக்கிட்டு அவங்களும் நிம்மதியாக ஜூஸ் குடிச்சிக்கிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டுருக்க, அந்த ஹீரோட தம்பியும் பாட்டி உடம்பு சில்லைன்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு உடனே, உங்கள் பாட்டியா அவங்கெல்லாம் செம ஆள், அவங்கெல்லாம் இன்னும் 20-30 வருஷத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக தேவையே இருக்காது அப்படின்னு சொல்கிறவங்களோ, இங்கே உங்கள் அண்ணனும் அவ்வளோ தனியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் விட்டு வந்தேன், அப்போ தானே உங்கள் அண்ணன் அவன் மேலே இருக்க லவ் ரியலைஸ் பண்ணுவோம், ரெண்டு பேரும் நான் ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணிப்பாங்க, குழந்தை பேத்துப்பாங்க அப்படின்லாம் சொல்ல, ஹீரோட தம்பியோ நான் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறதுக்கு விடவே மாட்டேன், நான் சத்தியமாக வீட்டுக்கு கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்ல, அவங்க அம்மாவோ அவனை கம்பல் பண்ணி என்னென்னவோ பண்ணி அங்கே இருக்க வைக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் அங்கே ஹீரோட அம்மாவுக்கு வாக்கு கொடுத்துடுமேனு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்துக்கணும்னு சொல்லி மாங்கு மாங்கன்னு சமைக்கிறா, ஆனால் எதுக்கும் பிரயோஜனப்படாமல் இருந்துட்டுருக்கு. இதை பார்க்கக்கூடிய நம்ம ஹீரோவும் தெரியாத ஒரு விஷயத்தையும் நீ பண்ண தேவையில்லை, அதனால நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவளும் இல்லை என்னால் பண்ண முடியும் அப்படின்னா சொல்ல, பண்ணுறதெல்லாம் சரிதான், ஆனால் யார் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் சாப்பிட்டுட்டு படுத்து கிடக்கிறது, அதனால அதெல்லாம் எதுவும் தேவையில்லை, நீ
எனக்கு சும்மா க்ளீன் மட்டும் பண்ணி கூட நானே எல்லாத்தையும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே குக் பண்ணுறான். ரெண்டு பேர் அதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்க நம்ம ஹீரோயினுக்கும் இமேஜினேஷன் கண்ணா பின்னாடி போயிட்டு இருக்கு. இப்போ வீட்டில் யாருமே இல்லை, நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்கோம். நிஜமானுமே நாங்கள் கப்பலாக இருந்தோம்னா கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி தான் இருக்கும் இல்லை லைஃபு. அவன் எனக்காக குக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவான், நாங்கள் ரெண்டு பேர் சாப்பிடுவோம் அப்படின்லாம் சொல்லி நினைக்கிறவளோ. ஆனால் இப்போ ரொம்ப ஆக்வர்டாக இருந்துகிட்டு இருக்கே, என்ன பேசுறது அப்படின்லாம் சொல்லி வச்சுட்டுருக்கா. வெக்கேஷனும் முடிய போகுது, கடைசி நாள் அன்றைக்கி தான் அவ்வளோ ஹோம்ஒர்க் எழுதணும்னு முடிவு பண்ணுறான். நம்ம ஹீரோ ஏற்கனவே முடிஞ்சிட்டாங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறான். ஸோ தானாக எழுதுனா லேட் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட போய் வாங்கலாம்னு யோசிக்கிறா. ஆனால் கேட்டால் அவன் கொடுக்க மாட்டான், மட்டம் தட்டுவான், என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ரொம்ப நேர தயக்கத்துக்கு பிறகு அவ்வளோ ஒரு டார்ச் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோவோட ரூமுக்கு சத்த போடாமல் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வரா. ஹீரோ அங்கே நிஜமாவே தூங்கிட்டு தான் இருக்கான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிற அவளும் ஹீரோவோட நோட்புக் எடுத்துக்கிட்டு சத்தம் போடாமல் போய் காப்பி பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்துட்டு உள்ளே வந்து கண்ணா பின்னால் உருட்ட ஆரம்பிக்கிறா. அப்போ ஹீரோவோட தம்பி நம்ம ஹீரோனோட பேரில் ஒரு புக் வச்சுருக்கான். அவள் தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு வேஷக்காரி அப்படின்லாம் சொல்லிட்டு புக்கோட டைட்டிலாம் வச்சுக்கிட்டு உள்ளே பார்த்தோன்னா நம்ம ஹீரோனை பற்றி ரொம்பவே மட்டத்தட்டி எழுதியிருக்கான். நம்ம ஹீரோயினும் அதில் தன்னை பற்றி ப்ரைஸ் பண்ணிக்கிட்டு எழுதிட்டு இருந்துட்டு நம்ம ஹீரோவோட புக் எடுத்துக்கிட்டு அங்கே கிளம்புற சமயம் தான் பார்த்தா ஹீரோ டக்குன்னு கன்வீழ்ச்சி அவளை பார்த்துட்டு இருந்துட்டுருக்கான். ஸோ இங்கே எதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லையே நான் சும்மா தான் வந்தேன், நான் கிளம்பிடுறேன் அப்படின்ன உடனே என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணதை பார்த்தா அவன் என்ன அட்வான்ஸ் எடுத்துக்கலாம்னு பார்த்தியா, அதுக்கு தான் இங்கே வந்தியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறா. அவனும் பிடிச்சி எடுத்துட்டு என்கிட்ட போய் சொல்லக்கூடாது, என்கிட்ட உண்மையை மட்டும் தான் சொல்லணும், உன் ஃப்ரெண்டு தான் சொன்னான் இல்லையா நான் எப்போவுமே ஒரு ஜீனியஸாக மட்டும் இருந்திருக்க மாட்டேன், சில சமயத்தில் நான் வந்துட்டு ஒரு பீஸ்டாக கூட மாறுவேன்னு, அது இன்றைக்கான சமயமாக தான் இருக்க போகுது, நான் இப்போ அட்வான்டேஜ் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ணுற மாதிரி க்ளோஸராக வரான். ஹீரோயினும் எனக்கு உன்னை பிடிக்கும், நான் உன்னை லவ் பண்ணுறேன், எல்லாம் சரிதான், ஆனால் நம்ம இப்போவே இவ்வளோ அவசரப்பட்டுலாம் லைஃப்பில் வந்துட்டு மூவ் பண்ணக்கூடாது, ப்ராப்பரான ரிலேஷன்ஷிப் இல்லாமல் நீ என்னை டச் பண்ணக்கூடாது, நான் உனக்கு கிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் கொஞ்ச நேரம் விளையாட்டு காட்டினா ரொம்ப சீரியஸ் ஆகிட்ட போல, எனக்கு உன்னை டேட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு இன்டென்ஷனுமே கிடையாது, அதை உன் மனசில் ஏற்றுக்கோ, நான் எத்தனை முறை நீ என்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணாலும் ரிஜெக்ட் மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்ன உடனே ஹீரோயினும் நீ என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க ட்ரை பண்ணனு எல்லாருக்கிட்ட வீட்டில் சொல்கிறேன் பார் அப்படின்ன உடனே எல்லாரும் உன் பேச்சு நம்புவாங்களா என் பேச்சு நம்புவாங்களா கொஞ்சம் அதை யோசிச்சுப்பார், ஏன்னா நான் அப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு சொல்லி அவனும் வந்துட்டு குத்தி காட்டிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்புறா. அப்போ அவனும் இது எடுக்கிறதுக்காக தான் நான் வந்தேன், வாங்காமலே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ரோட்டை ஆட்டி காட்டிட்டு அதனால நான் உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறான். நம்ம ஹீரோயினும் இல்லை நீ அந்த ஹோம்ஒர்க்கில் எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும், ப்ளீஸ் கடைசி நாள் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே நான் வெயிட் பண்ணனா போன உடனே பனிஷ்மெண்ட் இருக்கும், நாளைக்கு ஸ்கூலுக்குள்ளே எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டுட்ருக்க அவனும் சரி வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உட்காந்து அவளுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேரும் ஒன்றாவே படிச்சுட்டு இருக்க சமயம் அவனும் நான் எதுக்காக உனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்க அவளும் நான் அதெல்லாம் விடு அந்த கொஷினும் தேவையில்லை வந்துட்டல்ல இப்போ நம்ம படிச்சுட்டு மாதிரி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்டு கேட்டு எல்லாத்தையும் படிச்சுட்ருக்கா. ஸோ அடுத்த நாள் பார்த்தோன்னா ஸ்கூலும் ஆரம்பிச்சிடுது, ஸ்கூலுக்கு எல்லாருமே வர ஆரம்பிச்ச உடனே கொஞ்ச நாளில் ஒரு ஸ்போர்ட்ஸ் டே வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்காக ஈவெண்ட் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுறாங்க. வருஷம் வருஷம் ஜின்னு தான் அவங்க கிளாஸை ரெப்ரசென்ட் பண்ணி வின் பண்ணுவான். ஸோ ஸ்விம்மிங்கில் அவன் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீச்சர் அவங்க கிளாஸ்மேட்ஸ்லாம் எல்லாருமே அவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அவனை நம்ம ஹீரோயினை பார்த்து அங்கே ஸ்விம்மிங்லேயும் வந்துட்டு ஒரு ரிலே மாதிரி செட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரிலே கேமில் அவள் அவங்க கிளாஸ் சார்பாக பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறான். அவளும் சரி இந்த கிளாஸ்க்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமாக ஒத்துக்கிறான். அவளோட கிளாஸ்லேயும் அதே மாதிரியே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, அப்போ அங்கே இருக்கவங்க யாருமே வாலண்டியராக வரல, எல்லோரும் படிப்பில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணுறவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டாஃப் மெம்பரே நான் யாரெல்லாம் வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கணும் அவங்க மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், அதுக்காக படிப்பில் கோட்டை விட்டுடாதீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோவும் வந்துட்டு அதில் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவனும் வந்துட்டு அதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாமல் இருந்துட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா தண்ணியே இல்லாமல் எப்படி ஸ்விம் பண்ணுறதுலாம் சொல்லி கற்றுக்கிட்டு இருக்க அவள் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு அங்கே மற்றவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ரொம்பவே அவளை என்கரேஜ் பண்ணிக்கிட்டு அவளுக்கு தண்ணி இல்லாமல் ஸ்விம் பண்ண சொல்லி கொடுக்குறது, அவளை வந்து இந்த மோட்டிவேட் பண்ணுறதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்துட்டுருக்காங்க. அப்போ ஹீரோட அம்மாவும் உங்ககிட்ட வந்துட்டு ஸ்விம் சூட்லாம் இருக்கா, எல்லாமே வந்துட்டு கியர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்கிறவங்களோ தண்ணிக்கு அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணாதான், ஏன்னா தண்ணிக்குள்ளே போய் நீ மாட்டிக்கிட்டா அவ்வளோதான், லெக் கிராம்ப்லாம் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோனு உடனே யோசிச்சு பார்க்குறா, அவளுக்கு தண்ணியில் ஸ்விம் பண்ணிட்டு இருக்கும்போது லெக் கிராம்ப் வந்துட்டா நம்ம ஹீரோ தான் ஓடி போய் அவளை காப்பாற்றுவான், அப்போ அவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த பக்கியோ வளரிக்கிட்டே வந்துட்டு இந்த மாதிரிலாம் இமேஜினேஷனில் போக அந்த பேரண்டல்ஸோ பயங்கரமாக அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோட அம்மாவும் இவள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கா, என் பையன் எப்போ தான் இவரோட லவ் அக்செப்ட் பண்ணுவானோ அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டுறாங்க. அப்புறம் அந்த ஸ்போர்ட்ஸ் டேவும் அங்கே கரெக்டாக வந்துடுது. ஸோ நம்ம ஹீரோயினை சப்போர்ட் பண்ணுறதுக்காகவே அங்கே ஹீரோயினோட அப்பா அண்ட் ஹீரோவோட அம்மானு வந்திருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோவும் வந்துட்டு ரொம்ப ஆக்வர்டாக வந்துட்டுருக்கான், இத்தனை வருஷம் வராத அவங்க அம்மாவும் எதுக்காக இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோவும் பார்த்தோன்னா அந்த காம்படிஷனில் வந்து கம்பீட் பண்ண போகிறாங்கிறது ஜின்னுக்கு அப்புறம் தான் தெரிய வருது. ஜின்னும் ரொம்ப வந்துட்டு பேசிகிட்ருக்கான், வருஷம் வருஷம் நான் தான் வின் பண்ணுவேன், அப்படி இருக்க சமயத்தில் நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, நாங்கள் கண்டிப்பாக எங்கள் கிளாஸ் சார்பாக வின் பண்ணுவோம், உங்கள் கிளாஸ் தோக்க தான் போகுது அப்படின்னு வாயிலாக பேசிகிட்ருக்கான். ரெண்டு பேர் அதுக்கப்புறமா போட்டி வச்சுக்கிறாங்க, பார்த்தா கரெக்டாக ஜின்னு தான் ஜெயிச்சிடுறான். சோலோ ரேஸில் நம்ம ஹீரோ தோற்று போனதுக்கு அவன் வருத்தத்தை விட நம்ம ஹீரோயின் தான் பெருசாக வருத்தப்பட்டுருக்கா, அவனை தனியாக சந்திக்கிறான். அந்த சமயத்தில் நீ ஜின் கிட்ட தான் தோற்று போயிட்ட,
இல்லையா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ அதிகமாக ட்ரை பண்ணனா கண்டிப்பாக வந்துட்டு உன்னால் ஜெயிக்க முடியும், இன்னும் ரிலே இருக்குல்ல அதில் பார்த்துக்கலாம், ஜின்னை வின் பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்லி அவ்வளோ பேசிகிட்டு இருக்கவளோ. இது லைஃப்பில் எப்போவுமே வெற்றி தோல்வியெல்லாம் சகஜம்தான், இது வரைக்கும் தோற்று பழக்கம் இல்லைல்ல அதனால தான் நீ இப்படி இருக்கியா அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்ருக்க. நம்ம ஹீரோவும் நான் என்னோடய ஃபுல் எஃபர்ட் போடவே இல்லை அதனால தான் தோற்று போனேன்னு சொல்கிறான். அதை கேட்கக்கூடிய அவ்வளோ தோற்றவங்களாம் அப்படி தான் சொல்லுவாங்க, ஆனால் தோல்வியை ஏற்றுக்கணும், ஏன்னா அதுதான் வந்துட்டு அது ஒரு படிக்கல் அப்படின்லாம் சொல்லி அட்வைஸ் மேலே அட்வைஸாக கொடுத்துட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் இப்போ ரிலேயில் நீங்களாம் ஜெயிக்கவே முடியாது, ஏன்னா எங்கள் கிளாஸில் நாங்கள் படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க, அதனால தான் நான் இப்போ வந்துட்டு ஸ்லோவாக இருந்தேன் அப்படின்ன உடனே அவளை ப்ரூவ் பண்ண முடியுமா, ரிலேயில் எங்கள் ஜின்னை ஜெயிச்சு காட்ட முடியுமா, எங்கள் கிளாஸோட டைட்டிலை வாங்கி காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் நான் மட்டும் முழுசாக எஃபோர்ட் போட்டேன்னா உங்கள் கிளாஸில் ஒரு ப்ரைஸ் கூட வாங்க முடியாது, அதையும் இனி பார்க்கத்தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஸோ ரிலேக்காக எல்லோரும் ரெடி ஆகிறாங்க. இது எப்படி நடக்குதுன்னா, கேர்ள்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்விம் பண்ணிக்கிட்டு போகணும், அவங்க போயிட்டு அந்த எண்டை டச் பண்ண உடனே வந்துட்டு அவங்க கிளாஸ்மேட்ஸ் யார் அங்கே இருக்காங்களோ அவங்க இவங்களை வந்துட்டு மீறி வந்து கண்டினியூ பண்ணணுங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோயின் பக்கியும் தண்ணிக்குள்ள வந்து ஸ்விம் பண்ணிக்கிட்டே வந்து கரெக்டாக நம்ம ஹீரோவை பார்த்து ரசிச்சுக்கிட்டு அவங்ககிட்ட போய் நின்றுடுறா. ஆக்சுவலாக அங்கே ஜின் நின்றுட்டுருக்கான், ஜின்னு கிட்டே போய் பாஸ் கொடுத்தா தான் ஜின் வந்துட்டு ஸ்விம் பண்ண கிளம்ப முடியும். ஆனால் இந்த பக்கி அங்கே இருக்க, அங்கே இருக்கவங்க எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க, நம்ம ஹீரோவும் நீ ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லி கத்திட்டு சிரிக்கிறான். அதான் தப்பை உணர்ந்துட்டு அவ்வளோ உடனே ஜின்னுக்கு போய் பாஸ் கொடுக்குறா. இவ தான் கேர்ள்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் வந்திருப்பா, ஆனால் ஹீரோ கிட்ட போனதுனால இப்போ ஜின்னு தான் வந்துட்டு லாஸ்ட்டாக கிளம்புற மாதிரி ஆகிடுது. அவளோட ஃப்ரெண்ட்ஸும் அவளை பரவாயில்ல, ஜின் வந்துட்டு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம போப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே போய் பார்த்தோம்னா ஜின் தோத்துட்றான், நம்ம ஹீரோ தான் வின் பண்ணிடுறான். இந்த சமயத்தில் அதை எல்லாரையும் அனௌன்ஸ் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருக்க சமயத்தில் அங்கே ஒரு கூட்டம் கூடுது நம்ம ஹீரோவை என்கரேஜ் பண்ணுறதுக்காக. அப்போ நம்ம ஹீரோயினை யாரோ பிடிச்சி தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுடுறாங்க. அவள் தண்ணிக்குள்ளே எதிர்பாராத கையில் விழுந்த உடனே என்ன பண்ணுறதே தெரியாமல் அப்படியே கிடக்கிறா. அப்போ தண்ணிக்குள்ளே குதிச்சு ஒருத்தன் அவளை காப்பாற்றுறான், நம்ம ஹீரோ தான். ஸோ அவளும் அப்படியே வந்துட்டு மேலே படுக்க வச்ச உடனே கண்ணை திறந்து பார்க்குறா, நம்ம ஹீரோ தாங்கிறத ரிலேஸ் பண்ணிக்கிட்டு அந்த அரை மயக்கத்திலேயே கண்ணை அப்படியே முடிக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்க. சிபிஆர் கிடைக்கும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கா, ஆனால் பார்த்தா அங்கே இருக்கக்கூடியது ஹீரோ கிடையாது, ஜின் தான். ஸோ அவளை திரும்ப கண் விழிச்சு பார்க்குறா, அங்கே ஜின் இருக்கிறத பார்த்த உடனே விழுங்கின தண்ணி எல்லாத்தையுமே அவன் மேலே அப்படியே கொப்பளிச்சிடுறா.